ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒன்பது கோள்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அந்த ஆதிக்கத்தின் கீழே தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் ஒரு செயல் செய்யும்போது அந்த செயல் வெற்றிகரமாக முடியணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய ஆசை ஒரு செயல் வெற்றிகரமாக முடிகிறதுக்கு நம்ம பொதுவாக என்ன செய்கிறோம்னா நல்ல நாள் பார்க்குறோம் நல்ல நேரம் பார்க்குறோம் நம்ம பார்க்கக்கூடிய நல்ல நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான நாளாக பார்க்குறோம் ஆனால் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சில நாட்கள் வந்து மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும் சில நாட்கள் வந்து பாதகமான நாட்களாக இருக்கும் ஆனால் நட்சத்திர வாரியாக ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வந்து சாதகமான நாள் எந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வந்து பாதகமான நாள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் புதுவாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஜென்ம நட்சத்திரம் குறிப்பாக ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நாம் பிறக்கக்கூடிய நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறாரோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு சில நட்சத்திரங்கள் வந்து சாதகமாக இருக்கும் சில நட்சத்திரங்கள் வந்து பாதகமாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எந்த நட்சத்திரத்தில் ஒரு செயலை துவங்கினால் அது வந்து தடை இல்லாமல் வெற்றிகரமாக நடக்கும் எந்த நட்சத்திரங்களில் நம்ம ஒரு செயலை துவக்குவதை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பரணி பூரம் புராணம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களுக்கு தனித்தனியான குறிப்புகள் வந்து இந்த வீடியோனுடைய பின்னாடி வருது இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் பொதுவாக எந்தெந்த நட்சத்திரங்களில் வந்து நல்ல செயல்களை தோக்கலாம் எந்தெந்த நட்சத்திரங்களில் வந்து நல்ல செயல்கள் வந்து தோக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சூரியனுடைய நட்சத்திரங்களாகிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களும் சம்பத்தாரை இந்த நட்சத்திரங்களில் வந்து செய்யக்கூடிய துவங்கக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றிகரமாக முடியும் அதிர்ஷ்டமும் செல்வமும் உண்டாகும் அடுத்து செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்து சேமதாரைகள் அதாவது அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தேடி வந்து கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் துவங்கிய காரியம் எளிதாக வெற்றி அடையும் குருவினுடைய நட்சத்திரங்களாகிய புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் உங்களுக்கு வந்து சாதக தாரையாக வரும் நீங்கள் ஒரு விஷயத்தை போது மற்றவர்களிடமிருந்து நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும் அனைவரிடமிருந்து உதவியை தரக்கூடிய நட்சத்திரங்கள் அடுத்து புதனுடைய நட்சத்திரங்களாகிய ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் உங்களுக்கு வந்து மைத்ர தாரையா வரும் எல்லோருடையும் நல்ல உறவை ஏற்படுத்தும் மன மகிழ்ச்சியை வந்து உருவாக்கும் அதனால் நல்ல காரியங்கள் வந்து தாராளமாக துவங்கலாம் கேதுவனுடைய நட்சத்திரங்களாகிய அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் உங்களுக்கு வந்து பரம மைத்திர தாரையாக வரும் எல்லோரும் தேடி வந்து வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க எல்லோருடைய நட்பு கிடைக்கும் எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கும் எல்லோரும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் அதனால் இந்த மூன்று நட்சத்திரங்களில் தூங்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் எளிதாக வெற்றி அடையும் இப்போ இனிமேல் வந்து எந்தெந்த நட்சத்திரங்களில் வந்து நீங்கள் வந்து நல்ல காரியங்களை வந்து துவக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பரணி பூரம் போராடம் இது மூணு ஜென்ம நட்சத்திரங்கள் அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து ஜென்ம தாரேன்னு சொல்லுவோம் இந்த நட்சத்திரங்களில் வந்து நீங்கள் வந்து தொழில் வந்து துவக்கக்கூடாது எந்த ஒரு நற்காரியத்தையும் சுபகாரியத்தையும் தொடங்கக்கூடாது இந்த நட்சத்திர நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து உடல் நலிவு வீண் செலவு வந்து ஏற்படும் வேறு வழி இல்லாமல் அன்றைய தினம் அந்த செயலை துவங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போது அதற்குரிய பரிகாரம் வந்து காய்கறி தானம் அதை செய்துவிட்டு அந்த செயலை துவக்கலாம் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ஆகிய ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரங்களும் உங்களுக்கு வந்து விபத்தாரையாக இருக்கும் திருடர் பயம் ஏற்படும் பொருள் வந்து விரயமாகும் ஆனால் இந்த மூன்று நட்சத்திரங்களில் புதிதாக எதையும் துவங்கக்கூடாது துவங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து வெள்ள தானம் ராகுவனுடைய நட்சத்திரங்களாகிய திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிரத்யக்தாரையாக வரும் இந்த மூன்று நட்சத்திரங்கள்லையும் துவங்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி அடைவது மிகவும் கடினம் எல்லா செயல்களிலும் தடை ஏற்படும் ஆனால் இந்த மூன்று நட்சத்திரங்களை தவிர்த்திடணும் தவிர்க்க முடியாத போது செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து உப்பு தானம் அடுத்து சனியினுடைய நட்சத்திரங்களாகிய பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் நட்சத்திரங்களும் உங்களுக்கு வந்து வதை தாரையாக வரும் இந்த நேரங்கள் இந்த நட்சத்திரங்களில் செய்யக்கூடிய செயல் எதுவும் எளிதில் வெற்றியடையாது உங்களுக்கு மனக்கஷ்டம் ஏற்படும் பணக்கஷ்டம் ஏற்படும் வீணான அலைச்சல் ஏற்படும் எனவே இந்த மூன்று நட்சத்திரங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது தவிர்க்க முடியாத போது செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து அட்சதை தானம் உங்களது ஜென்ம நட்சத்திரமாகிய பரணி நட்சத்திரம் முக்கோண வடிவமுடையது இதன் அதிபதி சுக்கிரன் அதிதேவதை யமன் மனிதகண நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திலே அவதரித்தவர் துரியோதனன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திர கோயில் உண்டு அந்த அடிப்படையில் பரணி நட்சத்திரத்துக்கு உரிய திருக்கோவில் அக்னீஸ்வரர் திருக்கோவில் நல்லடை அந்த ஆலயத்திற்கு அடிக்கடி சென்று வழிபட்டு வர உங்களது குறைகள் நிவர்த்தியாகும் காரிய பலிதம் ஏற்படும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் காயத்ரி மந்திரம் ஒன்று உண்டு பரணி நட்சத்திரத்துக்குரிய உரிய காயத்ரி மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்து வரும்போது காரிய காரியத்தி ஏற்படும் நமதுடைய நமது நட்சத்திரத்துக்குரிய வடிவம் அதை தொடர்ந்து பார்க்கும்போதோ அது நம்முடனே இருக்கும்போதோ காரிய சித்தி ஏற்படும் நலங்கள் விளையும் என்பது ஐதீகம் எனவே உங்களது பரணி நட்சத்திரத்துக்குரிய வடிவமாகிய முக்கோண வடிவத்தை கண்ணில் படுமாறு வீட்டில் மாட்டி வைக்கலாம் சிறிய வடிவிலே சட்டைப்பையில் வைத்துக்கொள்ளலாம் பெண்கள் பர்சில் வைத்துக்கொள்ளலாம் இப்படியாக பரணி நட்சத்திரத்துக்குரிய இந்த முக்கோண வடிவத்தை உங்கள் கண்ணில் படும்படியோ அல்லது கூடவே இருக்கும்படியோ வைத்துக்கொள்வது சிறப்பு வெற்றிகள் கிடைக்கும்